அமெரிக்க தேர்தலை கண்காணிக்கிறதுக்காக நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ரஷ்யாவில் இருந்து ஈரானுடைய 2 சேட்டலைட்டு விண்ணில் ஏவ போகிறாங்க. இது பெரிய அளவிலான பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தும், அமெரிக்காவுக்கு ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்வி கேட்கப்படுது. அதற்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கும். சிரியாவுக்குள்ளே இஸ்ரேல் நுழைஞ்சிட்டாங்க, உள்ளே நுழைஞ்சி என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி. 3வது, லெபனானுக்குள்ளே போரெல்லாம் முடிச்சுட்டாங்க இஸ்ரேல், கடைசியாக கிளம்பும் போது பெயர்த்தெடுக்கப்பட்ட அழகான கலை நயம் கொண்ட ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பியானோவை, உடஞ்சு போன பியானோவை வாசித்து குரங்கு கையில் கிடைத்த பூமாலை அப்படிங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக ஒரு வீடியோ வெளியாகிருக்கு. அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஈரானுடைய டாஸ்னிப் நியூஸ் ஏஜென்சி அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவிப்பு. கௌசார் அப்படிங்கிறது அந்த ஏவுகணையினுடைய பெயர், சேட்டலைட்டுக்கு அந்த பெயரையும் சேர்த்தே வச்சுருக்காங்க. இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, இந்த சேட்டலைட்டை உருவாக்குனது ஈரான். இதை எந்த இடத்துல வச்சு பூமியில் இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் விண்ணில் நிலைநிறுத்த போகிறாங்க. எதுக்காக இதை கொண்டு போய் அந்த வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம். ஆனால் இதை எந்த இடத்துல வச்சு லான்ச் பண்ண போகிறாங்கன்னா, ரஷ்யாவில் வச்சு இதை விண்ணில் ஏவ போகிறாங்க. ஸோ ரஷ்யாவில் இருந்து விண்ணில் ஏவப்படக்கூடிய ஈரானிய 2 சேட்டலைட்டு தான் இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. சரி, இந்த சேட்டலைட்டை எப்போ ஏவுறாங்க ரஷ்யா அப்படின்னு கேட்டால், நவம்பர் மாதம் 5ஆம் தேதி புறப்பட்ட சில நிமிடங்களில் அது போய் லான்ச் ஆகி அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஓகே. நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் எலெக்ஷன் இருக்கே பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஆமாம், அந்த எலெக்ஷனில் கமலா ஹாரிஸ் ஜெயிக்க போகிறாங்களா, ட்ரம்ப் ஜெயிக்க போகிறாங்களா அப்படிங்கிற பெருத்த கேள்வியை உலகின் பல்வேறு நாடுகள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறதுங்கிறத மாற்று கருத்தும் இல்லை. நம்மளும் பல யூடியூப்பில் இதை பற்றி நான் பேசியிருக்கோங்கிறதுலாம் வேறு விஷயம். ஆனால் இன்றைக்கு தேதிக்கு அந்த 2 சேட்டலைட்டினுடைய மிக முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. அந்த வகையில் ஈரானுடைய அந்த சேட்டலைட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன்டர்நெட் சேவைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு இன்டர்நெட் சேவை வந்து? ஈரானுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் பரிமாற்றத்துக்காக இதை நாங்கள் அனுப்பியிருக்கோங்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஏவுகணைங்கிறது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இது தேர்தலை கண்காணிப்பதற்காகவா, அமெரிக்க தேர்தலை கண்காணிப்பதற்காக விண்ணில் அனுப்பப்பட்டதா அப்படிங்கிற கேள்விலாம் நம்ம கேட்க தேவையில்லை. இதனுடைய பர்பஸ் வேறு, பட் அமெரிக்க எலெக்ஷனுக்கான அந்த பர்பஸ் வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பட் அமெரிக்காவினுடைய எலெக்ஷனை ரிசல்ட்டை எதிர்நோக்கி உலக நாடுகள் காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த ஏவுகணை ஏன் ஏவுறாங்க அப்படிங்கிற சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க. ஸ்ட்ராட்டோ ஃபோர்டஸ் B-52 இதை பற்றிய தேடுதல் இன்றைக்கி இன்டர்நெட்டில் அதிகமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, ஈரானுடைய கடல் ஏரியாவில் அமெரிக்காவினுடைய ஷிப்பு வந்து நின்றுருக்கு. இந்த யூஎஸ்னுடைய வார்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இது நீர்மூழ்கி கப்பலிருந்து வெளிவரக்கூடிய ஆயுதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்கான வல்லமை படைத்ததுங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது அணுகுண்டு வீச்சுக்கு ஈக்குவலாக இந்த B-52 பாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஏற்படுத்தக்கூடிய சேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி பார்க்குறாங்க ஈரானை. யார்? யூஎஸ்னுடைய வார்ஷிப். ஸோ அதுக்காக கொண்டு வந்து நிப்பாட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஹவுதி படைகளுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் நான் மார்னிங்கே சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய வார்ஷிப் வந்து இஸ்ரேலுடைய வார்ஷிப் செங்கடல் ஏரியாவில் போயிருக்கு. இந்த ரெண்டில் எதை அடித்தாலுமே பெரிய அளவிலான பாதிப்பு தாக்குறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இது பேசுபொருளாக மாறியிருக்கு. வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் செட்லர்ஸ் ஆடக்கூடிய ஆட்டங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. குறிப்பாக அவங்க கையில் வச்சுருக்கக்கூடிய துப்பாக்கி, அதை வைத்து அவங்க ஆடக்கூடிய ஆட்டம். இஸ்ரேல் வந்து அவங்க கையில் துப்பாக்கியை கொடுத்து இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய உடைமைகளையும் நிலப்புலன்களையெல்லாம் திருடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர். அதை செயல்படுத்தக்கூடிய அவர்கள் தொடர்ச்சியாக இரட்டை குடும்பியோடு வெஸ்ட் பேங்க் ஏரியாவில், ஆக்குப்பைடு வெஸ்ட் பேங்க், யாரால்? இஸ்ரேலால்.
அந்த நிலம்பூரம் சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி, ஆலிவ் மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி, தொடர்ச்சியாக இஸ்ரேலால் பாலஸ்தீனத்தினுடைய தாய் மரமாக கருதப்படக்கூடிய அந்த ஆலிவ் மரங்களும் அதனுடைய விதைகளும் செடிகளும் காய்கனிகளும் தொடர்ச்சியாக இயற்கையும் பால்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அஜுராக்ஸ் 2024, இது வந்து என்னடா இது பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஈரானும் அஜர்பைஜானும் சேர்ந்து கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இது இராணுவ பயிற்சிங்கிறத விட போர் பயிற்சி அப்படிங்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா மட்டும்தான் வித்த காட்டுமா எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அஜர்பைஜானோட சேர்ந்து இந்த போர் பயிற்சியில் காஷ்பியன் கடல் பகுதியில் இந்த ஒத்திகையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு வயிற்றுல புளியை கரைக்குதா அப்படிங்கிறத தாண்டி இஸ்ரேலுக்கு புளியை கரைக்கும். அதான் உண்மை. துருக்கியில் இருக்கக்கூடிய இஸ்தான்புல் ஹைதர்பாசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துறைமுகம், இந்த போர்ட்டில் வந்து வெவ்வேறு நாட்டு கப்பல்கள் வந்து சேரும். ஏன்னா துருக்கி வந்து நாட்டோட அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அப்படி இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கப்பல்களும் வந்து சேரும். அந்த வகையில் ஜெர்மன் நாட்டு கொடியோடு வந்து போர்ட்டில் வந்து இறங்கி இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து துருக்கியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், பாலஸ்தீன ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக ஜெர்மனிக்கு எதிரான குரல்களை பதிவு செய்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. இதனால் போர்ட்டில் நடக்கக்கூடிய வேலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. துருக்கி இரட்டை நாக்கோடு ஒரு பக்கம் ரஷ்யா பக்கமும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா பக்கமும் போய் கையேந்து பிச்சு எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பது அப்படிங்கிறது எர்டகனுக்கு வந்து ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால், துருக்கியினுடைய வளம் தெரியாமல் தன்னுடைய பலம் தெரியாமல் யானை எப்படி வந்து அங்குசத்துக்கு கட்டுப்பட்டு அடிமையாக இருக்குமோ அப்படி ஒரு நிலை தான் துருக்கியில் இருக்குது. பட் துருக்கியினுடைய மக்கள் வீரம் நிறைந்தவர்கள் தான், விவேகமிக்கவர்கள் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். சிரியாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு செய்தி, இதை தொடர்ச்சியாக நான் வெவ்வேறு நண்பர்களுடைய யூடியூப் சேனல்லையும் பேசியிருக்கேன். அந்த வகையில் சிரியாவுக்குள்ளே ஏன் இஸ்ரேல் நுழைஞ்சாங்க அப்படின்னா, அடிவாங்க தான் வேறு எதுக்கு அப்படிங்கிற அந்த தகவலையும் மக்களுக்கு சொல்லணும். அல் அசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு, இவங்க யாருன்னா ஈரானுடைய ப்ராக்ஸி, அவங்க சிரியாவுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்ச உடனே லெபனானில் போற முடிச்சுட்டோம் அப்படியே சிரியா பக்கம் வண்டியை விட்டுருக்காங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள். ஸோ லெபனானில் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் எல்லாம் முடிச்சுட்டு யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் வந்து லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க கண்ணில் படாமல் எஸ்கேப் ஆகி அப்படியே சிரியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்களாம். இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். காரணம் என்னென்னா, கோலன் குன்றுகள் இருக்குல்ல, அந்த குன்றுகள் பகுதியில் ரஷ்ய படைகளும் வந்து ஆக்குப்பை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஈரானுடைய ப்ராக்ஸியாக இருக்கக்கூடிய அல் அசி அப்படிங்கிற குரூப்பு அந்த இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக சிரியாவுக்குள்ளே இஸ்ரேலுடைய படைகள் நுழைஞ்சிருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் வெளியாயிருக்கு. ஈரானுடைய சீக்ரெட் அட்டாமிக் வார்ஹவுஸை பற்றிய பேச்சுக்களை இப்போது உலகம் முழுவதும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ட்ரூ ப்ராமிஸ், அது ஃப்ரீ, அந்த அட்டாக் எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கான பதில் தெரியாமல் தான் எல்லோரும் குழம்பி போயிருக்காங்க. ஆனால் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், அமெரிக்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தாது அப்படின்னு. அமெரிக்க எலெக்ஷன் நாளைக்கு நடக்கப்போகுது, 5ஆம் தேதி நவம்பர் மாதம். ஸோ அது முடிஞ்சதற்கு பிறகு தான், ரிசல்ட்டு தெரிஞ்சதற்கு பிறகு தான் இஸ்ரேலை அடிக்கலாமா வேண்டாமான்னு ஈரான் முடிவு பண்ணுவாங்க. பட் ஐஏஇஏ இவங்களுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த அட்டாமிக் போம்லாம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த டீம் வந்து இப்போ ஈரான்கிட்ட எவ்வளவு நியூக் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்கிட்ட இருந்து இல்லீகலாக யுரேனியம்லாம் வந்து சேர்ந்துருச்சு. அதை வச்சு ஈரான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து உலகின் வெவ்வேறு நாடுகள் தேடி பார்த்தா கூட அவங்களுக்கு கிடைக்கல. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பயம். அதனால தான் வார்ஷிப்பை கொண்டு வந்து ஈரானுடைய பக்கத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அக்டோபர் 26 பழிதிற்க ஈரான் ஒரு பெரிய பிளான் போடுது. எகிப்திலிருந்து அமெரிக்காவினுடைய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் டூத் பிரேக்கிங் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உதிர்த்த கமெனி அவர்கள் அதை செய்து காட்டுவாரா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு நிறுத்திக்கலாம். யூஎஸ்னுடைய மிலிட்டரி ஜென்ரல் டைரக்டாக இஸ்ரேலுக்கு வந்திருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் இங்கே வந்திருந்தாலும் எலெக்ஷனை ஒட்டி அவர் வரக்கூடிய தேவை என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள், காசாவில் சீஸ் ஃபயருங்கிற விஷயம் சாத்தியமாச்சுன்னா மிடில் ஈஸ்ட் அமைதியாயிரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயமும் இப்போது அந்த யூஎஸ் மிலிட்ரி சீஃப் தலைமையில் இங்கே இஸ்ரேலில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடத்துனாங்க. இதில் நெதன்யாகு பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. கூடிய விரைவில் ஹமாஸோடு ஒரு ஒப்பந்தத்துக்கான தயார் நிலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை நாளுக்கான சீஸ் ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறத எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு ஹமாஸ் இன்ன வரைக்கும் சிட்டிங்கில் போய் உட்காரல. மொசாட்டினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நபரும்
டைரக்டாக எகிப்திலையும் கத்தாரிலையும் வச்சு பேச்சுவார்த்தை மட்டும் நடத்தியிருக்காங்க. ஹமாஸ் இன்னும் சீஸ் ஃபயருக்கான அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடலை அப்படிங்கிறாங்க. அதற்கான வேலையை பார்க்குறதுக்கு தான் இப்போது ஈரானுடைய அதிபர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உதிர்த்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுக்காக பணிபுரியக்கூடிய சிறிய உளவாளி ஒருத்தரை தட்டி தூக்கியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில், அல்லசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஈரான் ப்ராக்ஸி குரூப் ஒன்று, அந்த குரூப்பில் இருந்து ஒரு நபரை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது சிரியாவில் நடந்திருக்கு. ஸோ சிரியாவை வேட்டையாடுவதற்கு இஸ்ரேல் ஒரு பெரிய திட்டத்தோடு நுழைஞ்சிருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக அங்கே ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பையை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து என்ன இன்ஃபர்மேஷன் திரட்டி அதை உலக மக்களுக்கு சொல்ல போகிறாங்க, இல்லை பொய் சொல்ல போகிறாங்களா உண்மை சொல்ல போகிறாங்களாங்கிறத அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு நம்ம பொருத்தி பார்த்தோம்னா உண்மை என்னன்னு விளங்கிடும். லெபனானில் அழகான வீடுகள் இருக்குது, கலாச்சார சின்னங்கள் இருக்குது, பாரம்பரியமிக்க யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் அடித்து உடச்சி தும்சம் பண்ணிருச்சு இஸ்ரேல். நான் ஒரு வீடியோ ஒன்று அல்ஜசீராவில் பார்த்தேன். அதில் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டில் பியானோ வந்து உட்காந்து அழகாக வாசிக்கிறாங்க. அந்த தரையே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டுமல்ல அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. அதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அந்த வீடியோவில் முடியும் போது உடஞ்சி போன கட்டடம், அந்த உடஞ்சி போன கட்டடத்தில் 4 IDF படையைச் சேர்ந்த ஒரு குரங்கு கூட்டம் மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் டார்வின் டியரியை படிக்கிறதுக்கு முன்னாடி பிறந்துட்டாங்களா என்னென்னு தெரியல. ஒரு மாதிரி வந்து அந்த ஒரு 4 பேர் வந்து வெவ்வேறு ட்ரெஸ் போட்டுகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் குச்சியை வச்சுட்டு இந்த பியானோவை தட்டிக்கிட்டே இருக்கான். அதுலேருந்து சவுண்டு வருது. அந்த வீட்டில் மிஞ்சி இருந்தது அந்த பியானோவினுடைய ஓசை மட்டும்தான். மக்களுடைய ஓசையும் அழுகுறலும் முடிஞ்சிருச்சு லெபனானில். இப்போ மீதி இருக்கிறது பியானோவினுடைய சத்தம். இதுக்கு முன்னாடி அழகாக மியூசிக் வாசித்த அந்த பியானோ இந்த அசுத்தமானவர்களுடைய கையில் பட்டு அசிங்கமாக வாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காட்சிகளை என்னால் திரையிட முடியல. ஏன்னா அல்ஜிஸ்ராவினுடைய ஓனர் நான் கிடையாது. நானும் அந்த மியூசிக்கை போட்டேன் அப்படின்னா இங்கே வந்து யூடியூப் அதை ஏற்றுக்காது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வீடியோவை அல்ஜிஸ்ராவினுடைய வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.